ஒரு கம்பெனி ஆரம்பிக்க கையில் காசு இல்லாமல் தங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சிறிய கார் கேரேஜில் தங்களுடைய கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்க ரெண்டு கம்பெனிகள். உலகத்திலேயே அதிகமான ஷேர் வெளி வச்சிருக்கதும் தங்களுடைய கம்பெனி சிஇஓக்கு வேற எந்த கம்பெனியும் கொடுக்காத அளவுக்கு கூடுதலான மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சேலரி கொடுக்குற கம்பெனிகளும் டெக்னிக்கல் வேர்ல்டில் இந்த ரெண்டு கம்பெனிகளும் இல்லாமல் இயங்கவே முடியாத அளவுக்கு தங்களுடைய தாக்கத்தை செலுத்திருக்கு. ஏன் நீங்களும் நானும் சரி இன்னைக்கு கனெக்ட் ஆகியிருக்கிறதுக்கு இந்த கம்பெனிகள் தான் காரணம். வீட்டு பக்கத்தில் இருக்க சிறிய கேரேஜில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வேர்ல்டுலேயே டாப் பொசிஷனில் இருக்க ரெண்டு கம்பெனிகள், அதை எப்படி இந்த கம்பெனிகள் சாத்தியமாக்கின வாங்க தெரிஞ்சுக்கொள்வோம். September 4 லாரி பேஜ் மற்றும் செர்ஜி பிரின் ஆகிய ரெண்டு நண்பர்களை ஒன்னா சேர்ந்து தங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சிறிய கார் கேரேஜில் உருவாக்கிய நிறுவனம் தான் கூகுள். கார் கேரேஜில் இயங்கிக்கிருந்த கூகுளுக்கு ஆரம்பத்தில் முதலீடு செய்வதற்கு யாருமே வரல. அதுக்கப்புறமா ரெண்டு நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் காசை சேர்த்துக்கிட்டு 1999 மார்ச் மாதத்தில் சிலிக்கன் வெளி பள்ளத்தாக்கில் ஒரு கட்டிடத்தை வாடகைக்கு வாங்குறாங்க. 1999 கலிஃபோர்னியாவில் சிலிக்கன் வெளியில் ரெண்டு கட்டிடங்களை வாடகைக்கு வாங்கி இயங்கிக்கிருந்த கூகுள் நிறுவனம் 2003 அந்த கட்டிடங்களுக்கு கூகுள் பிளக்ஸ்னு பேர் வைக்கிறாங்க. சில ஆண்டுகளிலேயே கூகுள் நிறுவனத்தோட வருமானம் தாறுமாறாக அதிகரிக்குது. இதனால் 2006 $319 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கொடுத்து கலிஃபோர்னியாவில் சிலிக்கன் வழியில் இருக்க நிறுவனத்தை சொந்த கம்பெனியாக்கிக்கிறாங்க கூகுள். கூகுள் பிளக்ஸ் கம்பெனி சுமார் 2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு செம்மையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அசுத்தலான அட்மாஸ்பியரும் கிடைக்குது. கூகுள் பிளக்ஸோட இன்சைட் பார்த்தா எஸ்ஜே கேம்பஸ், கூகுள் கேம்பஸ், ஆண்ட்ராய்ட் கார்டன், டெக் பிளே கார்டன், ரிசர்ச் சென்டர், யோகா, ஸ்விம்மிங், ஜிம், மியூசிக் கார்டன், பிளே ஸ்டேஷன், ஏக்கச்சக்கமான வசதிகள் அமைஞ்சிருக்கு. உலகத்தில் இருக்க மற்ற கம்பெனிகள்லாம் வியந்து பார்க்குற அளவுக்கு கூகுள்ட கூகுள் பிளக்ஸை வடிவமைச்சவர் சவுத் ஆஃப்ரிக்கா இன்ஜினியரான கிளைவ் வில்கின்சன். என்ன தேதிக்கு கூகுள் ஃப்ளக்ஸில் சும்மா 100,000 மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் நிறுவனத்தில் பிரான்ச்சஸ் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. வீட்டு பக்கத்தில் இருக்க சிறிய கேரேஜில் ஆரம்பிக்கப்பட்ட கூகுளின் பயணம் இன்றைக்கு உலகம் முழுவதும் வியாபிச்சு உலகின் நம்பர் ஒன் டாப் பொசிஷனில் இருக்க கம்பெனியாக கூகுள் உருமாறிருக்குன்னா அதுக்கு காரணம் அதோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி தனது பயணத்தை சிறிய கேரேஜிலேருந்து தான் ஆரம்பிச்சு இன்றைக்கி உலகத்தில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க. இந்த கம்பெனியோட பேரை கேட்டாலே எல்லாத்துக்குமே ஒரு பிரமிப்பும் வியப்பும் ஏற்படும். ஆமாம், அந்த கம்பெனியோட பேர் ஆப்பிள். April 1, கலிபோர்னியாவில் இருக்க சிறிய கேரேஜில் ஜாப்ஸ் மற்றும் அவருடைய ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து உருவாக்கிய கம்பெனி தான் இந்த ஆப்பிள். இப்படி சிறிய கேரேஜில் ஆரம்பிக்கப்பட்ட ஏப்ரலின் பயணமானது 2011 June 7 $5 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் மாபெரும் ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டி முடிக்கிறாங்க. இதுக்கு ஏப்பிள் வச்ச பேர் ஆப்பிள் பார்க். இருந்தாலும் எல்லோரும் செல்லமாக த ஸ்பேஸ் ஷிப்னு அழைக்கிறாங்க. இது கட்டி முடிக்கிறதுக்கு காரணமானவர் அப்போது சிஇஓ ஸ்டீவ் ஜாப்ஸ். ஏப்பிள் பார்க்கானது 175 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே மோஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங் ஆகுது காணப்படுது. அதுக்கு முக்கிய காரணம் இது முற்றும் முழுதாக சோலார் சிஸ்டத்தால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஏப்பிள் பார்க்க கட்டி முடிக்க சுமார் 4 வருடங்கள் ஆகியிருக்கு. அதோட ஏப்பிள் நிறுவனம் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பில்டிங் ஆஃப் த எர்த்னு இந்த ஏப்பிள் பார்க்க சொல்கிறாங்க. ஏப்பிள் நிறுவனத்தோட ஏப்பிள் பார்க் கம்பெனிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது முதல் முதலாக ஸ்கான்ஸ்கா கம்பெனியிட போகுது. இருந்தாலும் அவங்க பாதிலை விலகி கொள்ள மிகுதி இருக்க அத்தனையும் ருடால்ஃபின் அண்ட் ஸ்டல்ஸ்ன் கம்பெனி செஞ்சு முடிக்கிறாங்க. ஏப்பிள் கம்பெனி தான் தயாரிக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் ஏனைய கம்பெனிகளிலிருந்து வித்தியாசமாக தெரியணும்னு நிறைய நியூ டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்க. அதுக்காக எப்பவுமே ஃபோக்கஸாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் உருவாக்கிய ஏப்பிள் பார்க் ஏனைய கார்ப்பரேட் கம்பெனியிலிருந்து ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கணும்னு நிறைய நியூ டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் புதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பயன்படுத்தி ஏப்பிள் பார்க்க வடிவமைச்சிருக்காங்க ஆப்பிள். ஏப்பிள் பார்க்கிற இன்சைட்டில் அப்படி என்ன நியூ டெக்னாலஜி இருக்குன்னு பார்த்தா ஏப்பிள் கேம்பஸ் அதுதான் அதோட மெயின் என்ட்ரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் வால், ரெசிடென்ஸ், கஃபே, கார் பார்க்கிங், ட்ரீ பென்ஸ், ரெயின்போ ஸ்டேஜ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், வெல்னஸ் சென்டர், சைக்கிளிங் விசிட்டர் சென்டர்ஸ், மெடிக்கல் சென்டர்னு எக்கச்சக்கமான விடயங்கள் இதில் இருக்குது. ஏப்பிள் நிறுவனத்தோட கொண்டாட்டங்கள் எல்லாமே ரெயின்போ ஸ்டேஜில் தான் நடக்கும். ஏப்பிள் நிறுவனத்தோட ஆரம்பகால நிறத்தை அப்படியே பிரதிபலிக்கணும்னு ரெயின்போ ஸ்டேஜை அதே கடலில் வடிவமைச்சிருக்காங்க. ஏப்பிள் பார்க் உருவாக மிக முக்கிய காரணம் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் இறந்த பிறகு அவரை நினைவு கூறுமுகமாக 2017 ஸ்டீவ் ஜாப்ஸ் தியேட்டர்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதில் தான் ஏப்பிள்ட ப்ராடக்ட் எல்லாமே உலகுக்கு அறிமுகம் செய்யப்படும். ஏப்பிள் பார்க்கோட மார்க்கெட் வேல்யூ 1 trillion அமெரிக்க டாலரை தாண்டுதுன்னு ஏப்பிள் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க. எந்த ஒரு மூலதனமும் முதலீடு இல்லாமல் தங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சிறிய கார் கேரேஜில் ஆரம்பித்து இன்றைக்கி வேர்ல்டுலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கம்பெனியாக இருக்குதுன்னா அது கூகுளும் ஏப்பிளும் தான். இதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் விடாமுயற்சியும் தான்.